ஹை கைஸ் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு உள்ள ரீடிங் கூட பத்தி பார்க்க போறோம் அது போக இந்த டபுள் பேரல் நமக்கு ஃப்ரீயா கொடுக்க போறாங்க எப்படி எடுக்கிறது இந்த அப்டேட் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நமக்கு நாளைக்கு நியூ மிஸ்ட் சப் லான்ச் பண்ண போறாங்க அதுல என்னென்ன ஐட்டம் அப்டேட் பண்ண போறாங்க எலெக்ட் பஸ் கன்ஃபார்மா வருது அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது போக நமக்கு என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு இன்னைக்கு ஜீப் ஸ்கின் ஃப்ரீயா கொடுக்கறாங்க அது போக நம்ம லைவ் வாட்சிங் மூலமா ஃப்ரீ ரிவார்ட் ஊருப்பட்டது கொடுக்கறாங்க எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு இன்னைக்கு ரெண்டு ரூம் கார்டு இந்த பெர்மனன்ட் பண்டல் இந்த பண்டல் எப்படி கொடுக்கறாங்க இத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்கலாம் அது போக இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு இன்னைக்கு ஜீப் ஸ்கின் ஃப்ரீயா கொடுக்கறாங்க அத நம்ம உடனே க்ளைம் பண்ணிக்கிடுங்க அதுல ரிஸ்க் எதுமே கிடையாது நம்ம ப்ளே பண்ற மூலமா கொடுக்கறாங்க ரிக்வெஸ்ட் கொடுக்கற மூலமா அந்த ஃப்ரீ ஜீப் ஸ்கின் எடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க எந்த ரிஸ்க் எதுமே கிடையாது நீங்க நானே அந்த ஜீப் ஸ்கின் எடுத்துட்டேன் அது நார்மலா ஓபன் ஆயிட்டு அது ஒரு க்ளைம் பண்ற மாதிரி கொடுப்பாங்க அப்படி நினைச்சா அத ஜீப் டச் பண்ணாலே உடனே க்ளைம் இருது எதுமே நீங்க பண்ண தேவையில்லை இன்னைக்கு நமக்கு வெப்பன் வவுச்சர் அது போக இன்குபேட்டர் வவுச்சர் டைமண்ட் வவுச்சர் இந்த ஜீப் ஸ்கின் மூணுமே கொடுத்திருக்காங்க எல்லாருமே மறக்காம க்ளைம் பண்ணி எடுத்துக்கிடுங்க இந்த அப்டேட் வந்து இப்போதான் ஓபன் பண்ணிருக்காங்க அதாவது காலையிலே வந்துருச்சு எல்லாருமே க்ளைம் பண்ணது இப்போதான் க்ளைம் பண்ணிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்துக்கிடுங்க இன்னைக்கு இந்த அப்டேட்டும் ஒரு தரமான அப்டேட்டா கொடுத்திருக்காங்க அடுத்ததை நம்ம பார்க்கறதா ஒரு பெரிய பிக் அப்டேட் நமக்கு காஸ்டியூம் ஃப்ரீயா கொடுக்கறாங்க அதுவும் பர்மனண்டாவே கொடுக்கறாங்க என்னென்ன காஸ்டியூம் எந்த ஈவெண்ட்ல கொடுக்கறாங்க அப்படிங்கிற மேட்டர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ப்ரோ லீக் அப்படிங்கிற டோர்னமெண்ட் நடக்குது நம்ம நடந்துட்டு தான் இருக்கு எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த டோர்னமெண்ட்ல இன்னைக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கிடையாது இன்னும் மூணு நாள் இருக்கு அந்த டாஸ்க் என்ன அப்படிங்கிற மேட்டர் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு காஸ்டியூம் அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இங்குபிட்டர் காஸ்டியூம் அது கீழே பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா வவுச்சர் கொடுத்துருக்காங்க டைமண்ட் வவுச்சர் இது வந்து ஒவ்வொரு மேட்சுக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எப்போ ப்ரோ இந்த அட்டவணை ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும் மொத்தம் ஆறு மேட்ச்சு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதிலே கொடுத்துருக்காங்க ஜூன் 23ஆம் தேதியிலிருந்து ஜூலை 18 வரை இந்த ப்ரோ லீக் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு இந்த டோர்னமெண்ட் பொறுத்த அளவில் நம்மளுக்கு ஒரு சின்ன டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது 26ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற சாம்பியன்ஷிப் நடக்குது அது கிராண்ட் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதில் நம்மளுக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க அதாவது இதெல்லாம் பர்மனண்டாக கொடுப்பாங்களா ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பர்மனண்டாக கொடுக்குறாங்க எத்தனை பேர்த்துக்கு அப்படிங்கிறத எதுவுமே கிடையாது டாப் ஒன்றில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்டாக கொடுக்குறாங்க நீங்கள் உங்கள் டீமை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இதாவது இது ஒரு ப்ரோ லீக் டோர்னமெண்ட்டு ஒரு 12 டீம் இருக்கும் அந்த 12 டீமில் எந்த டீமை நீங்கள் கரெக்டாக செலெக்ஷன் பண்ணுறீங்களோ கரெக்டாக அதாவது ஒரு டாப் ஒன்றில் வந்துடணும் உங்கள் டீம் எல்லா இதுலையும் வின் பண்ணிகிட்டே இருக்கணும் வின் பண்ணிவிட்டு அப்படின்னா கொடுத்துருக்கிற பண்டல் அவர் அஞ்சு பண்டல் கொடுத்துருக்காங்க அஞ்சு ரவுண்டு மொத்தம் ஆறு ரவுண்டு ஆறு ரவுண்ட்லேயும் ஆறு பண்டல் இருக்குது அந்த ஆறு பண்டலையும் நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க வேறு எதுவுமே கிடையாது ஏற்கனவே நம்மளுக்கு வவுச்சர் அது போக ஃபீமேல் பண்டல் இப்படி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த ப்ரோ லீக் டோர்னமெண்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஒவ்வொரு டீம்லேயும் ஒரு ஆறு ஆறு பேர்த்து தேர்ந்தெடுக்கணும் மொத்தம் 12 டீம் போட்டி போடுறாங்க ப்ரோ லீக் டோர்னமெண்ட்டில் அதில் நம்ம ஒரு ஆறு பிளேயரை மட்டும் தான் எடுக்கணும் ஆறு டீம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆறு டீமும் நம்மளுக்கு செமிஃபைனலில் ஒன்றிலிருந்து ஆறு மேட்ச் வரை நடக்கும் அந்த ஆறு மேட்ச்சில் நம்ம தேர்ந்தெடுக்கிற டீம் வின் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த பண்டல் எல்லாமே கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு ஈஸியான டாஸ்க் தான் ஆனால் வந்து கிராண்ட் ஃபைனல் அதாவது 26ஆம் தேதி அந்த ஃபைனல் நடக்கும் அந்த டைமில் நம்ம வந்து நம்ம டீம் கொஞ்சம் கெத்தாக இருந்து நல்ல சாம்பியன்ஷிப் எடுத்துட்டாங்க அப்படின்னா பண்டல் ஐட்டம் எல்லாமே ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது குறிப்பிட்ட டீம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் யாருனாலும் எத்தனை பேர்னாலும் தேர்ந்தெடுத்துக்கிடலாம் கண்டிப்பாக இந்த ஃப்ரீ ஐட்டம் உடனே கிளைம் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க அதனால யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சும்மா டோட்டல் கேமிங் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நம்ம தெரிஞ்ச ஆளுக்க தான் இருந்தாலும் உங்களுக்கு யாருக்கு விருப்பமா இருக்கோ அவங்க டீமை தேர்ந்தெடுத்து யார் வின் பண்ணுவாங்கன்னு தோணுதோ அவங்க டீமை தேர்ந்தெடுத்து இந்த டாஸ்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க ஆனா இதை பத்தி இன்னும் கிளியரா தெரியாம இருக்கும் அதனால சும்மா ஏதாவது ஒரு டீம் எடுக்காதீங்க எந்த டீம் வின் பண்ணுமோ அந்த டீம் எடுங்க நான் அப்படிதான் எடுத்திருக்கேன் ஃப்ரீயாக டைம் அண்ட் ஏர்ன் பண்ணணும் ப்ரோ ஃப்ரீ ஃபயர் விளாண்டே நான் மணி சம்பாதிக்கணும் அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிடலாம் ஃப்ரீ ஃபயர்லேயே ஃப்ரீயாக டைம் அண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் 100% ஒருத்தா இருக்கும் வின்ஸ் அ கோல்ட் ஆப் ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது அதுவும் நம்ம லிங்க் டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுப்பாங்க அந்த 50 ரூபா வச்சு நீங்கள் அதிலேயே டாப்அப் பண்ணிக்கிடலாம் அது போக நீங்கள் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணி ஒரு ரெண்டு கேம்லேயே விளையாண்டாலே போதும் ஒரு கில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 40 ரூபா கொடுக்குறாங்க ரெண்டு கில் எடுத்தீங்கன்னா 80 ரூபா கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு 5 கில் போட்டாலுமே போதும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லேயே எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டாப் அப் பண்ணிக்கிடலாம் டெய்லியுமே 20 பேர்த்துக்கு டிஜே அலை கேரக்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க உங்களோட யூஐடி மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கு டிஜே அலை கேரக்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மிஸ் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுற மூலிமா நம்மளும் கிவே கொடுத்துட்ருக்கோம் நேற்று 7 பேர்த்துக்கு கிவே கொடுத்தோம் இன்றைக்கி 15 பேர்
பேர்த்துக்கு இந்த வீடியோக்கு 10 பேர்த்துக்கு நம்ம கிவே கொடுக்க போறோம். அந்த அப்ளிகேஷன் யாரெல்லாம் ஃபாஸ்டா டவுன்லோட் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கிவே இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம டவுன்லோட் பண்ணுங்க. கிவே இன்னைக்கு 15 பேர்த்துக்கு. சரி வாங்க நமக்கு இந்த டபுள் பேரலை பத்தி பாத்துறலாம். இந்த டபுள் பேரல் பொறுத்த அளவுல நமக்கு ஜஸ்ட் ஒரு 40 கில் அடிக்கிற மூலமா ஃப்ரீயா கொடுக்கறாங்க. ப்ரோ எப்போ கொடுக்கறாங்க நம்ம சர்வருக்கா அப்படிங்கறது எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. கன்ஃபார்ம் நம்ம சர்வருக்கு தான். வரப்போற 26 தேதி நமக்கு இது அப்படியே ரேம்பேஜ் ஈவென்ட்ல லான்ச் பண்றாங்க. இந்த ஈவென்ட்ல ரொம்ப ஈஸியா கிளைம் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அதிலே பார்த்துருப்பீங்க கில் அடிக்கிற மூலியமாக தான் 40 கில் போடுற மூலியமாக நம்மளுக்கு இந்த டபுள் பேரல் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் 26 இந்த ஈவெண்ட் வராதுன்னு தெரியாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா ரீடிங் கோட் அப்டேட் எல்லாமே குயிக்கான முறையில் கொடுத்துட்ருப்போம். நம்மளுக்கு இன்னைக்குள்ள ரீடிங் கோடு நம்மளோட ஸ்டோர் ஆர்மி சேனலில் குயிக்காக வந்துடும். சரியாக 12:05 வீடியோ வந்துடும். 12:05 என்ன 12:04 வீடியோ வந்துடும். ஸ்டோர் கேமிங் லிங்க் வந்து நான் டைட்டிலேயே கொடுத்துருக்கேன். அந்த சேனல் அது நம்மளோட சேனல் தான். இனிமேல் அந்த சேனலில் தான் நம்ம ரீடிங் கோட் போட போகிறோம். அதனால் நம்ம சேனலை நீங்கள் டைட்டிலில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸ்டோர் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நம்மளுக்கு இன்னைக்கு போடுற 12 ரீடிங் கோட் சரியாக 12 நம்ம சேனலில் இருக்கும். எந்த மிஸ் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஸ்டோர் ஆர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏன்னா இன்னைக்குள்ள ரீடிங் கோட் அப்டேட் அந்த சேனலில் தான் போடுவோம். சரியாக 12 வந்துடும். வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த ரீடிங் கோடை மட்டும் யூஸ் பண்ணி கண்டிப்பாக கிளைம் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அடுத்தது நம்மளுக்கு எலெக்ட் பாஸ் மிஸ்ட் ஜாப் வேற லெவலில் வந்திருக்கு. நியூ மிஸ்ட் ஜாப் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத எல்லா சர்வர்லையுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எப்போ ப்ரோ வரும் அப்படிங்கிறதான் ஒரு தரமான மேட்டர் ஓடிட்டு இருக்கு. நம்மளுக்கு எப்போ அப்டேட் பண்ணுவாங்க அதுவும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி என்னென்ன பண்டல் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட எதிர்பார்ப்பும் இதாக தான் இருந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு வரப்போகிற வெள்ளிக்கிழமை நியூ மிஸ்ட் ஜாப் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் நம்மளுக்கு ரேம்பேஜ் ஈவெண்ட் அந்த டைம்லேயே நம்மளுக்கு அப்டேட் ஆகுது. ரொம்பவே சூப்பரான எலெக்ட் பாஸும் அப்டேட் பண்ணுறாங்க. அது கூட நம்மளுக்கு பண்டல் வவுச்சர் எல்லாமே அப்டேட் பண்ணுறாங்க. அது கூடவே நம்மளுக்கு நியூ குளோவல் ஸ்கின்னு 2 எமோட்டு அது போக வவுச்சர் கன் பாக்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறாங்க. ஒரு வெறித்தனமான நியூ மிஸ்ட் ஜாப் கன்ஃபார்மாக நம்மளுக்கு ரேம்பேஜ் ஈவெண்ட்டை முன்னிட்டு அப்டேட் பண்ணுறாங்க. வரப்போகிற நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை தான் இந்த ஈவெண்ட் அப்டேட் ஆகுது. இந்த ஈவெண்ட்டை பொறுத்த அளவில் நியூ மிஸ்ட் ஜாப் பொறுத்த அளவில் நம்மளுக்கு ஒரு ஆர்டி ப்ளூ பண்டல் இல்லைனா பிளாக் டிஷர்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இல்லைனா பிளாக் டிஷர்ட் நம்மளுக்கு ஈவெண்ட்டில் வரலாம் இல்லைனா நியூ மிஸ்ட் ஜாப்பில் கூட அப்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படி வந்தாலும் கொஞ்சம் ரேரான ஐட்டம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கைஸ். கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படிங்கிறத எல்லா சர்வர்லையுமே அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா பிரேசில் இந்தோனேசியா நார்த் அமெரிக்கா அவங்க சர்வர் ஏற்கனவே எலெக்ட் பாஸில் லெவலப் ஷாப் அப்டேட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் பிரேசில் சர்வரில் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பண்டலுமே ஒரு லெஜண்ட் பண்டல் தான். இருந்தாலும் இந்த பண்டலுக்காக விட்டுருக்காங்க. இந்த பண்டல்லாம் நம்ம சர்வருக்கு வந்துட்டு போயிட்டு ஆனால் மறுபடியும் அவங்க சர்வரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணியிருந்தாலும் ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு என்னென்னா எலெக்ட் பாஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை விட நம்மளுக்கு ஊக்கம் கேரக்டர் வேறு அப்டேட் பண்ணியிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத கேரக்டர்லாம் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்டோர்லேயே இல்லாத கேரக்டர் ஊக்காங் கேரக்டர் இந்த கேரக்டர் கூட கண்டிப்பாக இப்போ வர ரேராக இருந்துகிட்ருக்கு. வந்துச்சுன்னா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வரப்போகிற டபுள் பேரல் M1887 ஸ்கின்னு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அந்த ஸ்கின்னுக்கு ரேட் ஆஃப் ஐரி 2 ரீலோடு ஸ்பீடு 1 ரொம்பவே சூப்பரான ஸ்கின்னு. அந்த ஸ்கின்னு நம்மளுக்கு 40 கில் எடுக்கிற மூலியமாக 26 தேதி லான்ச் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது ஷேர் பண்ணுனீங்க தெரியும். தேங்க்ஸ்.